வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, புளி மிட்டாய். அது எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் முக்கால் கப் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதில் ஏதாவது விதை, காம்பு இல்லை அந்த ஓடுலாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இது நல்லா முழுகிற அளவுக்கு சுத்தமான தண்ணி ஆட் பண்ணி ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கையால் லைட்டாக இதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் கூட அதில் ஏதாவது விதை இல்லை காம்பெலாம் இருந்துச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு வெல்லம் இதில் ஆட் பண்ணுறேன். உங்கள் புளி ரொம்ப புளிப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க புளியில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் புளியை அரைக்கும் போதே கூட அது கூட இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும். நம்ம லோ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டால் நல்லது. பெரிய கட்டியெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக உருக்கணும். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெல்லம் ஃபுல்லாக உருகினது அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லமும் புளியும் ரெண்டும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். ஃபுல்லாகவே நம்ம லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். ரொம்ப அதிக நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் நமக்கு அந்த கரெக்டான பதம் வர்றதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திக் ஆகிடுச்சு. பட் இந்த பதமும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணலாம். உங்களுக்கு குக் பண்ணும்போதே நல்லா தெரியும், அல்வா மாதிரி அழகாக வரும். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஹல்வா மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒட்டாமல் அழகாக வருது இல்லையா. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற விடலாம். புளி நல்லா ஆறிடுச்சு. நம்ம கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் அழகாக வரும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் எடுத்து பால்ஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உடன் ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு குச்சி மிட்டாய் மாதிரி கையில் பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கையிலையும் ஒட்டாமல் சாப்பிட்றலாம். நல்லா இந்த மாதிரி இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட உடன் ஸ்பூன் இல்லைன்னா நார்மல் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது மேலே ஒரு கிளிங் ரேப் இல்லை பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டு நல்லா சுற்றி வச்சிட்டிங்கன்னா நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அந்த டைமில் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்பூன்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பரில் நம்ம எக்லர்ஸ்லாம் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சு ரோல் பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புளி உடம்புக்கு சூடு அப்படின்னு நிறைய எடுத்துக்க மாட்டோம். பட் புளியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம கடையில் கெமிக்கல் நிறைஞ்ச சாக்லேட்ஸை வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் கடையில் வாங்கி சாப்பிட்ட புளி மிட்டாய் இப்போ வீட்டிலே செஞ்சு நல்லா ஹைஜீனிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹாவ். நன்றி.